லவ்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அனிதாஸ் விலாக். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லர் லைக் ஃபேஷியல் இன் ஹோம், அதாவது பார்லரில் ஃபேஷியல் எப்படி பண்ணுறாங்களோ அதே போல் வீட்டில் எப்படி வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படியும் வந்து நம்ம ப்ராடக்ட் ஒன்ஸ் போனாவே நமக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராடக்டை வாங்கி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்லேயே வந்து நம்ம மந்த்லி மந்த்லி வந்து ஃபேஷியல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபேஷியலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஃபேஷியலுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வந்து நான் ஒரு ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பல்லேருந்து கிளென்சிங் மில்க், அதுக்கப்புறமா பாடி ஸ்க்ரப் ஜெல், அதுக்கப்புறமா க்ரீம், அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் பேக், இது எல்லாமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபேஸ் டவல், அப்புறமா நம்ம ஹெட்டை கவர் பண்ணுறதுக்காக ஃபேஷியல் பேண்டு, அதுக்கப்புறம் சில டிஷ்யூஸ் வச்சுருக்கேன். நம்ம ஃபேஷியல் மசாஜர் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது, நம்ம வேணும்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம வந்து ஹேண்ட் யூஸ் பண்ணியே வந்து நம்ம வந்து ஃபேஷியலை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த திங்ஸ் வச்சு நம்ம இப்போ ஹோம்மேட் ஃபேஷியலை எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து டாக்டர் ரேஷல்ஸோட ஃபேஷியல் கிட் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கிட் வந்து நல்ல எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகுது. நான் ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு நான் டைரெக்டாகவே எப்படி யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட் டெஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ மக்களே, நம்ம இப்போ நம்மளோட ஃபேஷியல் செக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஷியல் பேண்ட் வந்து நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து இப்போ என்னோட ஃபேஸ் கலர். நான் வந்து உங்களுக்கு லைவாக வந்து ரிசல்ட்ஸை அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணி நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா வைப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஹிமாலயாவோட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸை வாஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓப்பலோட கிளென்சிங் மில்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க எல்லா இம்ப்யூரிட்டிஸுமே வந்து ரிமூவ் பண்ணி நமக்கு வந்து ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும். எல்லா இம்ப்யூரிட்டிஸ் அதாவது அழுக்கையும் வந்து இது எடுத்துரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓப்பல் கிளென்சிங் மில்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது கொஞ்சமாக வந்து கிளென்சிங் மில்க் எடுத்து ஃபேஸில் எல்லா பாயிண்ட்ஸ்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மசாஜ் கொடுத்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து மசாஜ் கொடுக்கும்போது உள்ளே இருக்க எல்லா அழுக்கும் வந்து வெளியே வந்துடும். அப்புறம் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா வந்து ஃபேஸ் டவல் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். கழுத்து பகுதியிலையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மறக்காமத்தீங்க. கண்டிப்பாக கழுத்து பகுதியிலையும் வந்து நீங்கள் நல்லா வைப் பண்ணி எடுக்கணும். நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் வந்து மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட வீடியோ லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 700 to 750 வரைக்கும் இது காஸ்ட் ஆச்சு. அதாவது ஸ்க்ரப், ஜெல், ஃபேஷியல் க்ரீம், ஃபேஸ் மாஸ்க் எல்லாமே சேர்த்து. நான் வந்து ஓப்பலோட கிளென்சிங் மில்க்கும் அதோடு சேர்த்து வாங்கிக்கிட்டேன். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நல்லா மசாஜ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபேஸை. ஸோ இப்போ நல்லா உறிஞ்சிருச்சு இல்லையா ஃபேஸில். இப்போ வந்து நம்ம டிஷ்யூஸ், வெட் டிஷ்யூஸ் இருந்து அது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபேஸ் டவல்ஸ் யூஸ் பண்ணி நல்லா இப்படி வைப் பண்ணி எடுத்திங்கனாவே அதுலேயே வந்து உங்கள் ஃபேஸில் இருக்க அழுக்களை வந்து வந்துடும். நல்லா தெரியும், நீங்கள் வந்து அந்த டிஷ்யூஸை பார்த்திங்கனாவே நல்லா தெரியும் அந்த அழுக்கெல்லாம் வெளியே வந்துருக்கிறது. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ அடுத்து நம்ம வந்து ஸ்க்ரப்பாட்டுக்கு போயிடலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ரூட் ஃபேஷியல் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃப்ரூட் ஸ்க்ரப் வந்து டாக்டர் ரேஷல்ஸ்லேருந்து எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறோம். எப்போவுமே வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. ஏன்னா பிம்பிள்ஸ் இருக்க டைமில் நம்ம ஸ்க்ரப் பண்ணணும்னா அது ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆயிரும் பிம்பிள்ஸ். அதனால் ஸ்க்ரப் வந்து உங்களுக்கு இன்கேஸ் பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல விட்டுட்டு மற்ற இடத்துல வந்து ஸ்க்ரப் பண்ணிக்குவோம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரப்பை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸ்க்ரப் பண்ணுறது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடணும், ஒரு 2 to 5 minutes பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆவி பிடிக்கணும். ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம பார்க்கலாம். ஸோ நாம் வந்து இப்போ ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை வந்து இதிலிருந்து எடுத்துக்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா எவர் யூத்தோட வால்நட் ஸ்க்ரப்பும் வந்து ரொம்ப பிடிக்கும், அதுவும் வந்து ஃபேஸில் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம வந்து ஸ்க்ரப்பை வாரத்தில் 2 times வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் வந்து ரொம்ப ஜென்டலாக வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும். ரொம்ப ஹார்ஷாக வந்து ஃபேஸில் வந்து நீங்கள் கை வச்சு ஸ்க்ரப் பண்ணாதீங்க, ரொம்ப ஜென்டலாக வந்து நீங்கள் கையை யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இதில் நான் 2-3 drops ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி திரும்பி வந்து கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் முன்னையே சொன்ன மாதிரி 5 மினிட்ஸ்க்கு மேலே வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ண வேண்டாம். வந்து ஸ்க்ரப் பண்ண அப்புறமா ஃபேஸை வைப் பண்ணாமே வந்து ஆவி பிடிச்சிக்கலாம். ஆவி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸை நம்ம வைப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வாட்டர் எடுத்துக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக துளசி இலைகள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக வந்து கத்தாழையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட நம்ம கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர் இருக்குல்ல அதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கேஸில் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கொஞ்சம் நல்லா வச்சு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பிடிச்சி எடுத்துக்கோ. நல்லா கொதிக்கும் போது உங்களோட ஃபேஸை நீங்கள் வந்து அப்படியே காட்டி நல்லா ஸ்டீம் வந்து ஃபேஸில் படுற மாதிரி பார்த்து ஆவி பிடிக்க. இந்த துளசி கத்தாழெல்லாம் போட்டுக்கிறது நல்லா வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். நல்லா உங்கள் ஃபேஸில் வந்து அந்த வேர்வை ஊற்றணும், அந்த மாதிரி வந்து ஆவி பிடிங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆவி பிடிக்கிறதுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி இருக்கு இல்லையா இதில் வந்து நல்ல ஒரு ஃபேஸ் டவல் வந்து யூஸ் பண்ணி நல்லா டிப் பண்ணி ஃபேஸை துடைச்சி எடுத்திங்கன்னா கூட அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த ஹீட் வந்து நம்ம ஃபேஸில் வந்து படும்போது நம்மளோட ஃபேஸில் வந்து போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜெல்லு க்ரீம் போடும்போது நல்லா வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும். இப்போ வந்து நம்ம தேர்ட் ஸ்டெப் போயிடலாம், ஃபேஸ் ஜெல். ஆக்சுவலாக வந்து இந்த ஃபேஸ் ஜெல்லை வாங்கும்போது நான் ஒரு அவ்வளோ ஒன்றும் எஃபெக்டிவாக இருக்காதுன்னு நினச்சிவாங்க. ஏன்னா சரி நம்ம கண்டிப்பாக ஜெல் யூஸ் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி நினச்சிவாங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். ஆனால் பாதி யூஸ் பண்ணுங்கள். இது யூஸ் பண்ணும்போது ஏன் சொல்கிறேன்னா கண்ணுக்கு வந்து அவ்வளோ ஒரு எரிச்சலாக இருக்குது. ஸோ ஆல்கஹால் மிக்ஸ்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பாதி யூஸ் பண்ணுங்கள், கண்ணுக்கிட்ட வந்து படாத மாதிரி சேஃபாக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதையும் ஓப்பன் பண்ணால் ஒரு லிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சும்மா அந்த லிட் எடுத்தோன்னா நல்லா ரெட் கலரில் ஜெல்லி டைப்பில் வந்து இது இருந்தது. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். பட் நைஸ் ரிசல்ட்ஸ் தருது கண்டிப்பாக. இது வந்தீங்கன்னா அப்படியே கிளியராக லிக்விட் மாதிரி இருக்குது ஜெல் பேஸாக. பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஜெல்ல வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து ஃபேஸில் போட்டு மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ளோ கிடைக்குது. ஸோ நல்லா அப்வர்ட் டைரக்ஷனில் அந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம் ஃபேஸை மசாஜ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து மசாஜ் க்ரீம் ஸ்டெப் பண்ணுவோம்ல, அப்போ வந்து நம்ம வந்து வைப் பண்ண தேவையில்லை. அந்த மசாஜ் க்ரீம் வந்து உள்ளேயே வந்து என்ன சொல்லுவாங்க மெர்ஜாகிரும், அதாவது கலந்துரும், ஸ்கின்னோட ஸ்கின்னாக கலந்துரும். அது மேலே அப்படியே நம்ம ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். இப்போ வந்து மசாஜ் ஜெல் போட்டு நான் வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து டோனர் ஸ்டெப் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஸ்டீம் ஆவி பிடிப்போம். அதுக்கு நெக்ஸ்ட் கூட நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் இல்லை வேறு எதனா டோனர் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்டெப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் வந்து பியூட்டி பார்லரில் யூஸ் பண்ணுற மாதிரி எந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ நமக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம கைக்குள்ள யூஸ் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபேஷியல் மசாஜர் வந்து நான் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ உங்களுக்கு வந்து ஃபேஷியல் மசாஜர் வந்து உங்களால் ஹேண்டில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து பேட்டரி யூஸ் பண்ணி மசாஜர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது மசாஜர் யூஸ் பண்ணலை. ஸோ எனக்கு ஃபேஷியல்லே வந்து ரொம்ப பிடிச்ச ஸ்டெப் அப்படின்றது இந்த மசாஜ் க்ரீம் யூஸ் பண்ணுறது தான். ஏன்னா இது தான் வந்து ஃபேஷியல்லே எஃபெக்டிவான ஒரு ஸ்டெப் எனக்கு தெரிஞ்சு. நம்ம இதை வந்து எவ்வளோ அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம், அதாவது எவ்வளோ அளவுக்கு வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி நம்ம நல்லா மசாஜ் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் வந்து ஃபேஷியலோட ரிசல்ட்ஸும் அமையும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 15-20 மினிட்ஸ், அதாவது 15-20 நிமிஷங்கள் வந்து இதை வந்து ஃபேஸில் மசாஜ் பண்ணிக்க போகிறேன். நல்லா முட்டிகிற அளவுக்கு வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நல்லா சர்க்குலர் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா முகத்தில் வந்து ரத்த ஓட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நல்லா வந்து எஃபெக்டிவாக ஃபேஸில் அமையிறதுக்கு மசாஜ் க்ரீம் தான் உதவுது. ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முழுமையாக ஒரு 15 நிமிஷமாவது நல்லா ஃபேஸை வந்து மசாஜ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது முடிச்சுட்டு நம்ம ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்பை நீங்கள் பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், மேலே ஒரு ரோஸ்க்கு லிட்டு. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது, அழகாக இருக்குது பார்க்கவே, ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது.
நம்ம வந்து ஃபேஸை வந்து மசாஜ் கொடுக்கும்போது வந்து நல்லா அப்படியே ஹீட் வந்து வெளியே வர்றது நம்மளை ஃபேஸில் வந்து நம்மளாலேயே வந்து உணர முடியும். ஸோ வந்து நம்மளும் வந்து அடிக்கடி பார்லர் தேடி போகாமல் இந்த மாதிரி வந்து நல்ல ப்ராடக்ட்ஸை வீட்டிலே வந்து வாங்கி யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து செலவும் குறையும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேஷியலும் வந்து நம்ம பெஸ்ட்டாக வந்து உருவாக்கிக்கலாம். நீங்கள் வந்து ஃபேஷியல் பண்ணும்போது மறக்காமல் கழுத்து பகுதியிலையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கனால என்னால் கழுத்து பகுதியில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ நீங்கள் மறக்காமல் கழுத்து பகுதியும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு கலர் இது ஒரு கலர் ஆயிடக்கூடாது, அதனால தான். அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் ரொம்ப கருப்பாக இருக்கும், எனக்கு பார்த்திங்கன்னா இந்த நெத்தி பகுதி, இந்த தாழை கீழே இங்கெல்லாம் வந்து நல்லா கருப்பாக இருக்கும், அந்த இடத்துலையும் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா முக்கியத்துவம் கொடுத்து நல்லா தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து பேலன்ஸ் ஆகும். கொஞ்சமாக வந்து இதில் தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஃபேஸ் பேக்குக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான ஃபேஸ் பேக். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சமாக வந்து நான் ஓப்பன் பண்ணிச்சிருக்கேன், நல்ல ஒரு கிளியர் மிக்ஸ்டு நினைக்கிறேன். ஸோ எடுத்தாலே உங்களுக்கு தெரியும். என்ன சிவாக்கி இது? என்ன பாரு, சேத்துல விழுந்த முதல்வன் அர்ஜுன் மாதிரி ஆயிட்டேன். இது உள்தாடி மட்டி நேச்சுரல் தெரபி, கழுவிட்டு வந்தேன்னா சும்மா கமலாசர் மாதிரி இருப்பேன். உங்ககிட்ட வந்து ஃபேஸ் ப்ரஷ் இருந்தால் அதே யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து என்னோட ஒரே ஒரு சிங்கிள் ஃபிங்கரை யூஸ் பண்ணி நான் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் வந்து நான் ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிக்கிறேன். இதே போல் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவும் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம ஃபேஸில் எல்லா பகுதிகளும் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு 10-லிருந்து 15 நிமிஷங்கள் வந்து ஃபேஸில் வந்து விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம ஃபேஸை வந்து வைப் பண்ணிக்கலாம், இல்லைனா வாஷ் பண்ணிக்கலாம். கழுத்து பகுதியும் மறக்காதீங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக வந்து குக்கும்பர்ஸை வச்சுக்கலாம், கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது வெள்ளரிக்காய். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ வந்து நல்லா காஞ்சிருச்சு ஃபேஸ் பேக்கும். இப்போ வந்து லைட்டாக வாட்டரை டிப் பண்ணி நான் ஃபேஸை வந்து வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜென்டலாக வந்து ஃபேஸை நல்லா வைப் பண்ணுங்கள். ஸோ இது ஃபேஷியல் பண்ண அப்புறமா நம்ம ஸ்கின். ஸோ நம்ம வந்து ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபேஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த க்ளோ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே வந்து நமக்கு ஃபேஷியல் பண்ண அன்னைக்கு விட நெக்ஸ்ட் டே தான் அதோடய ரிசல்ட் வந்து நல்லா தெரியும். ஸோ வந்து நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் வரைக்கும் ரிசல்ட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஷியல் பண்ணோம் அப்படின்னா ஒரு 6 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம சோப் எதுவும் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது, ஃபேஸ் வாஷ் ஆகட்டும் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து வெறும் பிளைன் வாட்டரில் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம முடித்த அப்புறமா நம்ம வந்து ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஃபேஷியலோட ஃபைனல் ஸ்டெப்பை வந்து குட் வைப்ஸோட கோகனட் க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மாய்ஸ்சரைசர் இது. ஸோ கொஞ்சமாக எடுத்து வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதோட விட்டுலாம். நம்ம வந்து ஃபேஸை எதுவுமே வந்து டெஸ்ட் பண்ண வேண்டாம், எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம பிளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா அண்ட் பை பை ஃப்ரெண்ட் அனிதா. சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.